So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மார்னிங்கே வந்துட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். சோ சிம்பிளா பிஃபோர் நைட் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன். சோ இதே வந்து பார்த்தனா ஈவினிங் ஹேர் வாஷ் பண்ற மாதிரி இருந்துச்சுனா 2 ஹார்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு and அதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவேன். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் பண்ணுவேன். and இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டோனருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா எர்த் உடைய green tea டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்னே ஸ்கின் இருந்துச்சுனா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். and நானுமே இது வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சோ எப்பயாவது வந்து ஸ்கின் ரொம்ப டல்லா ரெஃப்ரெஷிங்கா இல்லாத டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி டோனர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். சோ முக்கியமா இதுல வந்து green tea இருக்கனால நமக்கு வந்துட்டு ஆக்னேஸ்க்கு வந்துட்டு இது சூட்டபிளா இருக்கும். and இந்த ஒரு டோனர் வந்துட்டு நல்லா வந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா டெர்மாகோல இருக்க மாய்ஸ்சரைசர். and இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பேக்கா தான் நான் வந்து வாங்கினேன். and இது கூட சேர்த்து நிறைய products ட்ரையல் பேக்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணினேன். சோ அத பத்தி எல்லாமே நம்ம ஃபர்தரா வந்துட்டு பாப்போம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரையல் பேக்ல அந்த products ஓட தான் வந்து வாங்கினேன். சோ இது வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும் அப்படி நினைச்சேன், பட் ஃபோக்கஸே ஆகல. சோ பின்னாடி வந்து காட்றேன். சோ இந்த ஒரு லிப் பாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இப்ப கரண்ட்ல புடிச்சு போன ஒரு லிப் பாம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டான் ரிமூவல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா காஃபி ஃப்ளேவர். சோ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லிப்ஸ்ல இருக்க சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு இப்ப கரண்டா சரி பண்ணது எல்லாமே இந்த ஒரு லிப் பாம் தான். சோ அதனால ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. சோ இந்த டோனரோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். and இந்த ரெண்டு ப்ராடக்ட் இருக்குல்லையா மாய்ஸ்சரைசரோ and லிப் பாமோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மிட்டன்ல இருந்து ட்ரையல் பேக்கா வாங்கினேன். சோ ஸ்மிட்டன்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையல் பேக் வந்து வாங்கினேன். சோ ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேக்ஸா தான் இருக்கும். சோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நான் வந்து காட்றேன் இப்போ. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிட்டன்ல இருந்து இந்த ஒரு ட்ரையல் பேக்ஸ் எல்லாமே வாங்கினேன். சோ இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 199 ரூபீஸ் தான் வந்துச்சு. சோ இந்த மாதிரி products எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா descriptionல இந்த ஆப்போட லிங்க் இருக்கு. சோ நீங்க டைரக்ட்டா போய் வந்துட்டு ஷாப் பண்ணிக்கோங்க. சோ அதுல ஏதாவது doubts இருந்துச்சுனா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் வந்துட்டு ரிப்ளை பண்றேன். and இப்போ வந்து நான் என்னென்ன பர்சேஸ் பண்ணேன் அப்படின்றது நான் வந்து காட்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Dermaco உடைய மாய்ஸ்சரைசர் தான் நான் சூஸ் பண்ணிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா dry skinக்குனே ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர். சோ இந்த winter seasonல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மாய்ஸ்சரைசர் அவ்வளவா வந்துட்டு வர்க் ஆகாது. சோ அதனால நம்ம டிஃபரண்டா வந்துட்டு வேற ஒரு நல்ல பிராண்ட்ல ட்ரை பண்ணலாம் அப்படி நான் இந்த ஒரு பிராண்ட்ல வந்து வாங்கினேன். சோ ரீசன்ட்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ரொம்பவே நல்லா இருக்கு. and இதோட ஸ்பெசிஃபிக்கா நான் ரிவ்யூனா ஏதாவது ஒரு வீடியோல வந்து போடுறேன். and next நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷும் வந்து ட்ரையல் பேக்ல வந்துச்சு. சோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிப் பாம் தான் வந்துட்டு சூஸ் பண்ணிருந்தேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் ஜெல்லி வாஸ்லின் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு லிப் பாமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ நானுமே ரொம்ப நாளா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்ல நிறைய வந்துட்டு ட்ரை ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தக்க அப்புறம் ஒரு நல்ல லிப் பாம் சூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சேன். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையல் பேக்ல இந்த ஒரு லிப் பாம் வந்து வந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா Calista உடைய டான் ரிமூவல் லிப் பாம் and சாக்லேட் ஃப்ளேவர். சோ ரொம்பவே நல்லா இருந்தது. லிப்ல இருக்க டான் எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகுது. and வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல லிப் பாம்லயே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு லிப் பாமா ஆயிடுச்சு. சோ நீங்களும் என்னன்னா ட்ரை பண்ணி வந்து பாருங்க. and இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 99 வந்து போட்டுருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேக்ல வந்துச்சுனா கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஃப்ரீயாவே ட்ரை பண்ணி வந்து பாருங்க. and next வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா மாமா எர்த் உப்டன் ஃபேஸ் மாஸ்க். சோ நான் நார்மலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்திருப்பீங்க ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே தான் ட்ரை பண்றது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் தான் வாங்கியிருந்தேன். சோ இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. and யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு தனியா செப்பரேட் ரிவ்யூவா உங்களுக்கு போடுறேன். and next வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்ச ஒரு பிராண்ட் தான் இது. M Caffeineல இருந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிருந்தேன். and ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு scalp scrub. and இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு dandruff இருக்குனா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். and next வந்து பாத்தீங்கன்னா M Caffeineல இருந்து காஃபி ஃபேஸ் மாஸ்க். எனக்கு पर्सनலா வந்து பாத்தீங்கன்னா அந்த காஃபி ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால தான் இந்த ஒரு பிராண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ வந்துட்டு ஃபுல்லா வந்து பாருங்க. ஸ்மிட்டன்ல நீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தனியா வந்து கிஃப்ட்னு ஒன்னு வந்துட்டு கொடுப்பாங்க ஃப்ரீயா products. அதுல வந்து பாத்தீங்கன்னா productsம் இருக்கும். and வந்து பாத்தீங்கன்னா scrunches இருக்கும். and சின்ன pouches அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் பாக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு productsஆ தான் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய products வந்துட்டு நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். free products எல்லாம் வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு 199 rupees தான் வந்து வாங்கினேன். So அந்த 199 rupees-மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு Smytten app இருக்குல அதுல வந்துட்டு நமக்கு வந்து cashback-ஆ வந்துரும் again ஒரு 6 trial points வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாங்க so free trials again நம்ம வந்துட்டு 6 trials கொடுக்கும்போது நம்ம again வந்து வாங்கிக்கலாம் so அவ்வளவுதான் வந்து வாங்கிட்டேன் so உங்களுக்கும் இந்த மாதிரி trial packs எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்து பாருங்க and இதோட app-ஓட link வந்து பார்த்தனா description வந்து கொடுக்கிறேன் so straight-ஆ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க And this is the hair is dry and now the So morning you the videos clips and அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் போய் சாப்பிட்டுட்டு and next to dinner வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன் and next வந்து பாத்தீங்கன்னா hairல வந்துட்டு சீரம் போட்டுட்டு நான் ஒரு bun போட்டுட்டேன் and இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மதியம் ஒரு 12 o'clock அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்துட்டு கொடுத்தாங்க சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் எதுமே போடல So apple வந்து எடுத்துக்கிட்டு and next வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் editing works அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் and இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா evening தான் வந்துட்டு நான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் So evening வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி தலையில சிக்கு எடுத்து சீவி பின்னி போடுவேன் so அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிட்டு நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு வந்து திடீர்னு வந்து தோணுச்சு so அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மசாஜர் வந்து இந்த செல்ல அத வச்சு நான் வந்து பண்ணேன் and இந்த ஒரு மசாஜர் இருக்கு பாத்தீங்களா இது நீங்க first time நீங்க யூஸ் பண்ணீங்கனா தலையில அவ்ளோ கூசும் சே நான் தலையிலே வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு and இப்போ நான் ரெகுலரா யூஸ் பண்றனால எனக்கு அப்படியே பழகிருச்சு சோ நீங்க யூஸ் பண்ணீங்கனா first time யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணுங்க and next வந்து பார்த்தா இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு எனக்கு சோ இந்த மாதிரி 3 to 5 minutes வந்துட்டு மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹேர் டு வந்துட்டு பண்ணிட்டேன் and next வந்து பார்த்தீனா நம்ம வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ண போறோம் சோ அதனால வந்து பார்த்தா வீடியோ எடுக்கறனால நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் தான் வந்து விட்டுறேன் and இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கஃபைனோட காபி ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்க போறோம் சோ நானுமே வந்து பார்த்தா ரொம்ப ஆர்வமா இருந்தேன் because எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணனும் நான் முன்னாடி சொன்னேன்லையா சோ அதனால இதோட फ्लेவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் and smell எப்படி இருக்கும் யூஸ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் smell தான் வந்து பண்ணி பார்த்தேன் சோ அதோட smell எப்படி இருக்கும் அப்படினு சோ நான் நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காபி फ्लेவரா காபி ஸ்மெல் எல்லாம் இல்ல சோ ஒரு சாக்லேட் फ्लेவர் மாதிரி இருந்துச்சு காபியோட அந்த फ्लेவர் லைட்டா தான் இருந்துச்சு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் and ஒரு லைட்டா அந்த கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் வந்து இருந்துச்சு and இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காபி கலர்ல இருக்கும் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் பட் இது வந்து பார்த்தா ஒரு மாதிரி கிரே கலரா அந்த மாதிரி தான் இருந்துச்சு and நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 minutes-க்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஞ்ச மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஃபீல்லாம் எதுமே இல்ல இதுல because அதல வந்து பாத்தீங்கன்னா ஒரு moisture content வந்துட்டு இருந்துட்டே தான் இருந்துச்சு நமக்கு தொட்டு பார்த்தா தான் அது காஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியும் சோ ஃபேஸ்ல வந்துட்டு அந்த இழுக்குற மாதிரியான அந்த ஒரு dryness எல்லாமே எதுமே ஆகல சோ அந்த ஒரு features வந்து பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு 11 minutes later சோ இது மாதிரி தொட்டு பார்த்தா நான் வந்து ஃபீல் பண்ண அது காஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு பட் சிரிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரைனஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்ல and வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரைட்னஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஃபேஸ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல and வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் and சப்ளா இருந்த மாதிரி இருந்துச்சு and இவ்ளோ தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆனது இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்ல and லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் and இதோட இந்த வீடியோ நான் வந்துட்டு finish பண்ணிக்கிறேன் and ரொம்ப லாங்கா போயிருக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப உங்களுக்கு Smytten app-ல ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் and next ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்கள நான் மீட் பண்றேன் நான் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க and வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் and அது வரைக்கும் stay tuned and bye bye